300 கோடி கொடுத்து ஸ்டாலின் சாதிக்காததை 30 லட்சம் வாக்குகளால் சாதித்து காட்டிய சீமான் இது குறித்த இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுகவுடைய இந்த ஓராண்டு கால ஆட்சி என்பது மக்களிடத்துல எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தல அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. அதை தொடர்ந்து ஸ்டாலினுடைய இந்த ஓராண்டு கால ஆட்சியை குறித்து காட்சி ஊடகமான புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பை நடத்தி முதன்மையான தலைவர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் இடத்துல ஸ்டாலினும், இரண்டாவது இடத்த எடப்பாடி பழனிசாமியும், மூன்றாவது இடத்த சீமான் அவர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் முதல் இடம் பிடித்ததோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது இடம் பிடித்ததோ ஒரு பெரிய விடயமே கிடையாது. காரணம், அவர்களுக்கு காட்சி ஊடகங்களுடைய பலம் என்பது அதிகப்படியாகவே இருக்குது. ஆனா நாம் தமிழ்ச்சுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை திட்டமிட்டே காட்சி ஊடகங்கள் மறைக்குது. அப்படி காட்சி ஊடகங்கள் மறைத்தும் கூட சீமான் அவர்கள் மூன்றாவது இடம் பிடித்ததுக்கான மிக முக்கியமான காரணம், 18-35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவு சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததுதான். 2010 முன்பு வரையிலும் எந்த ஒரு கட்சி மேடைகளிலுமே இளைஞர்கள் அரசியல் பேசி பார்ப்பது என்பது மிக அரிதான விடயம். ஆனா நாம் தமிழ்ச்சுடைய வருகைக்கு பின்னாடி இளைஞர்கள் ஆர்வத்தோட அரசியல் பேசுவதை கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இளைஞர்கள் அதிகப்படியாக அரசியலுக்கு வருவதற்கும் அரசியல் பேசுவதற்கும் மிக முக்கியமான பங்கு சீமான் அவர்களுக்கு உண்டுனே சொல்லலாம். அப்படி தன்னுடைய கட்சியில இணையக்கூடிய தம்பி தங்கிகளை தன்னுடைய சுய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தாம தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதையும், ஆரியர்களும் திராவிடர்களும் திட்டமிட்டே தமிழர்கள் மீதான வன்மத்தை கக்கும் விதமாக தொடர்ந்து செயல்படுவதையும், இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நாசகர திட்டங்களை கொண்டு வருவதும், இப்படி தொடர்ந்து தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருவதை கண்டித்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளாக தம்பி தங்கிகளை உருவாக்கிட்டு வராரு. அதே போல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கடினமாக உழைக்கக்கூடிய தம்பி தங்கிகளும் காட்சி ஊடகங்கள் வலிமை இல்லைனாலும் கூட தன்னுடைய சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தாங்கள் செய்யக்கூடிய மக்கள் பணிகளை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படி 300 கோடியை பிரசாந்த் கிஷோர்ட்ட கொடுத்து ஆட்சி அறியின் ஏறிய திராவிட முதல்வர் ஸ்டாலின் காட்சி ஊடகங்களை தன் பக்கம் வளைத்தும் கூட ஸ்டாலினால சாதிக்க முடியாத 30 லட்சம் வாக்குகளை பெற்று முதன்மையான தலைவர்கள் பட்டியல மூன்றாவது இடம் பிடித்து சீமான் அவர்கள் சாதித்து காட்டியிருக்காரு.